Hello everyone, this is Ram and welcome back to Findtackle. ஒரு நிமிஷம் நீங்கள் இப்படியே வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த வாட்டர்ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தால் போதும். நீங்கள் டேரெக்டாக வாட்டர்ஃபால்ஸுக்கு வந்தீங்கன்னா ஒன்றுமே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்பாட் தான் இதோ நான் நின்று இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட். இங்கேருந்து ஒரு வேலி மாதிரி எப்படி தெரியும் பாருங்கள். அதை நம்ம பக்கத்துக்கு வந்துட்டோம். காட்டி மடன் போட்டிருக்குல்ல, நம்ம அதில் கட் பண்ணி போகணும். டேரெக்டாக போனால் கூடலூர். ஸோ நம்ம இங்கேருந்து ரைட் எடுக்க போகிறோம். அங்கேருந்து போனால் தான் காட்டி மடம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற ரூட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃப் ரோட். ஸோ ரொம்ப வேகமாக போக ஆசைப்பட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துருவோம். ரொம்ப பெரிய பள்ளம் அதெல்லாம். ஸோ நீங்கள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஒரு நேரம் பார்த்து வேறு அதர் ஸ்டேட்ஸ் ரெண்டு வண்டிங்க இங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த இடம் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது, பட் இங்கே வந்திருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். பார்ப்போம் யாருன்னு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று தெரியுது இல்லையா? ஆறு கிடையாது, ஆக்சுவலாக இது நாங்கள் வந்து ஓடின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓடையோடைய ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுடைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. கீழே ஃபுல்லாக பள்ளம், உங்களுக்கு நான் எவ்வளோன்னு காட்டுறேன். ஏதோ நான் நின்றுட்டு இருக்கிறதுல இருந்து கீழே விழுந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக போக இப்போது அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். பயங்கரமான சவுண்டாக இருக்குது, ஒருவேளை நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்காமல் கூட போகலாம். ஸோ கம் ஆன். இந்த வாட்டர் ஃபால்ஸுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, டைமிங்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். பையன் பாருங்க, கீழே வந்து அவனோட பேக்கை போட்டு போயிட்டான். அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக போயிட்டுருக்கான். அம்பு என்ன பண்ணியிருக்க தெரியுமா? கிட் பேக் எதுக்கு கீழே போட்டு போயிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு, குளிச்சாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது என்னுடைய வீட்டிலேருந்து வெறும் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணால் நான் அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துடுவேன். பட் இவ்வளோ நாள், இவ்வளோ வருஷமாக நான் அதை நான் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன். நல்லா இருந்துச்சு. மழை அடிக்கிறனால தண்ணி ஓட்டமும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அண்ட் நான் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வண்டி இந்த இடத்துல வந்து அதர் ஸ்டேட்ஸோட வண்டி நின்றுட்டுருந்துச்சு. பாண்டிச்சேரி வண்டி நின்றுருந்துச்சு, அப்புறம் கேரளா வண்டி. கீழே போய் பார்த்தா நிறைய ஒரு 10 பசங்க மேலே குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் வந்து 3:30 மணிக்கெலாம் போயிட்டு அங்கே நின்றுருக்கேன். சரி, அவங்க குளிச்சுட்டு வருவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அந்த பசங்க மேலேயே வரமாட்டானுங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் அங்கேயே நின்றுருந்தோம். சரி, ஏன் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அந்த பசங்களுக்கு அது புரியல, மேலே வரமாட்டாமல் அப்படின்னு நின்றுருந்தாங்க. பரவாயில்ல, ஒரு வழியாக குளிச்சாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது, ஈவினிங் 5:00 ஆகுது இப்போ. ஸோ எனிவேஸ் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது, காதெல்லாம் கொய்யின்னு இருக்குது. ஸோ வேறு ஒரு வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். பட் உங்ககிட்ட என்னென்னு சொல்லி ஆகணும், நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் போகக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அன்டில் பாபா ஃப்ரம் ராம், வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.